புரட்சித் தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், இந்த இயக்கம் திரைப்படம் போல 100 நாள் ஓடி அதன் பிறகு வந்து மூடுவிழா செய்துவிடும் என்று கேலியாக பேசினார். ஆனால் பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைக்கும் வளரும் ஓங்கும் என்கின்ற அந்த கருத்தினை சொல்லி கழகத்தை வளர்த்தார்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கழகத்தை பொறுத்தவரை இனி கழகத்திற்கு எதிர்காலம் இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தோடு புரட்சித் தலைவரோடு முடிந்தது என்கின்ற அந்த இருமாப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் இருமாப்பு கொண்டிருந்த நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விடிவெளியாக தோன்றினார்கள். விடிவெளியாக தோன்றி நான் இருக்கின்றேன் கழகத்தை ஒன்றாக்குவதற்கு, நான் இருக்கின்றேன் கழகத்தை கட்டி காப்பதற்கு, நான் இருக்கின்றேன் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்குவதற்கு என்று சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற தியாகங்கள் எல்லாம் செய்து இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை இன்னும் 1000 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஆலமரம் போல தமிழ்நாட்டிலே எல்லோருக்குமே நிழல் தருகின்ற மரமாக இருக்கின்ற ஒரு நிலை நம்முடைய கழகம் நிச்சயமாக உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும் என்ற அந்த நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.